ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாகவே இன்டர்நெட்டில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஹேர் க்ரோத் இன்க்ரீடியன்ட்னா அது இந்த ரோஸ்மெரி ஆயில்னு சொல்லலாம். பட் நான் இது ரிலேட்டடாக ரிசர்ச் ஆர்டிக்கலை ரீட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு, இது கிட்டத்தட்ட மெனாக்ஸ்டில் அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு ஹேர் க்ரோத் இன்க்ரீடியன்ட், அதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது. லெட்ஸ் சீ ஹவ் இட் ஒர்க்ஸ். நீடில் மாதிரி இலைகளோட அண்ட் ஒயிட் கலர் பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிற ஒரு பிளான்ட் தான் இந்த ரோஸ்மெரி பிளான்ட். ஸோ இதிலிருந்து எடுக்கிற ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் ரோஸ்மெரி ஆயில். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த ரோஸ்மெரி ஆயில்ன்றது ரீசெண்டாக ட்ரெண்டுக்கு வந்ததுன்னு, அப்படி கிடையாது. பட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது பழங்காலத்திலிருந்தே முக்கியமாக இந்த மெடிட்டேரியன் ரீஜியனில் இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து ஒரு மூலிகையாகவும் சரி, இது காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையாகவே இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து முடி வளரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ரோஸ்மெரி ஆயிலில் வந்து கார்னோசிக் ஆசிட், அர்சோனிக் ஆசிட், மைக்ரோனெரிக் ஆசிட், ரோஸ்மாரினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ரசாயன பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதனால நமக்கு அடிபட்டுச்சுன்னா ஒரு புண்ணு இல்லைன்னா காயத்தாற்ற அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது. வெயிலிருந்து வர புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது. கமிங் டு ஹேர் க்ரோத், இந்த ரோஸ்மெரி ஆயிலில் கேம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த கேம்பர் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மைக்ரோ கேபிலரி பெர்ஃபியூஷனை வந்து அதிகரிக்குது. மைக்ரோ கேபிலரி பெர்ஃபியூஷன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ரத்த குழாய் எல்லாமே விரிவடைய செஞ்சு அதில் இருக்கிற பிளட் ஃப்ளோவை அதிகரிக்குது. ஸோ தட் நிறைய பிளட் நமக்கு வந்துச்சுன்னா நிறைய நியூட்ரியன்ஸும் நம்ம முடிக்கு வந்து சேரும், அதனால நமக்கு ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. 2015 நடந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் கிட்டத்தட்ட மினாக்ஸ்டல் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸ் இருக்கிற ஒரு 100 பேஷண்ட்டில் 50 பேருக்கு 2% மினாக்ஸ்டலும் அண்ட் இன்னொரு 50 பேருக்கு வந்து இந்த ரோஸ்மெரி ஆயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கழித்து பார்க்குறப்ப ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து முடி அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த மினாக்ஸில் யூஸ் பண்ணவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்ததாகவும், லைக் நம்ம ஸ்கேல்பில் வர இரிட்டேஷன், இட்சிங் எல்லாம் இருந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்த ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நிறைய பேருக்கு வரலை. இந்த ரிசர்ச்சோட ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2% மினாக்ஸில் கூட மட்டும்தான் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ 5% மினாக்ஸில்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5% நம்ம எடுக்கிறப்ப இந்த 2% விட எப்பவுமே சுப்பீரியராக தான் இருக்கும். ஸோ இந்த 5% கூட இந்த ரோஸ்மெரி ஆயில் எவ்வளோ பொட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு அனிமல் ஸ்டடியும் கண்டக்ட் பண்ணி அதுலேயும் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லேபில் வளர்க்குற எலிகளுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்னால முடி உதிர்வை ஏற்படுத்தி அதுக்கு இந்த ரோஸ்மெரி ஆயில் கொடுத்தோம்னா வந்து முடி வளருதான்னு பார்த்துருக்காங்க. அதுலேயும் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாவோட இருக்கிற எலிகளுக்கு வந்து ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்டை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் 16 வந்து ஹேர் க்ரோத் நடந்திருக்கு அந்த எலிகளுக்கு. ஓவரால் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, ரோஸ்மெரி ஆயில்ன்றது ஒரு நல்ல நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஹேர் க்ரோத். ஆனால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து இது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு இதுக்கு பெரிய ரிசர்ச் பேக்கப் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான கிளினிக்கல் ரிசர்ச் தான் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டடியில் 2% மினாக்ஸில் கூட தான் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்டாக நம்ம பார்த்ததும் ஒரு அனிமல் ஸ்டடி. ஸோ ஹியூமன் வந்து அனிமல் அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, பரம்பரை பரம்பரையாக கொட்டுற இந்த ஜெனட்டிக் ஹேர்ஃபால்க்கு வேணால் இது யூஸ் பண்ணலாமே தவிர மற்ற டைப் ஆஃப் ஹேர்ஃபால்க்கு இது வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து எரியிற மாதிரி அரிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுமே தவிர ரொம்பவே சேஃபரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஐ ஹோப் ரோஸ்மெரி ஆயில் வந்து உண்மையாகவே ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு டவுட்டில் இருந்தவங்களுக்கும் அண்ட் ரோஸ்மெரி ஆயில் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இன்க்ரீடியன்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் ரோஸ்மெரி ஆயில் பற்றி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னும் டீட்டெயிலாக வேணுனாலும் சொல்லுங்கள். அல் மேக் அ வீடியோ. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.